Hello friends, welcome to Kritika's Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே டேஸ்டான ஈஸியா செய்யக்கூடிய பால் வெல்லம் உருண்டை தாங்க பார்க்க போறோம். இது வந்து பக்கா பேக்கரி ஸ்டைல் ஸ்வீட் தாங்க. இத நம்ம ஈஸியாவும் குயிக்காவும் வீட்லயே செய்யலாம். இதுல நம்ம உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் சேர்க்காததால குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஸ்வீட்ஸை ஸ்வீட் ஷாப்பில் வாங்கும்போது காஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்லேயே செய்கிறதால அதிகமாக செலவு பண்ணாமல் காசையும் மிச்சப்படுத்த முடியும். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் வெள்ளம் உருண்டை செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது பசும்பால் தான். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா காய்ச்சிக்கலாம். பால் 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அரை எலுமிச்சை பழத்தோட சாறை எடுத்து பாலில் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு அரை எலுமிச்சை பழ சாறு போதும். பால் அதிகமாக இருந்தால் எலுமிச்சை பழ சாரம் அதிகமாக சேர்க்கணும். வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், பால் திரிஞ்சு வந்துருச்சு. பால் நல்லா திரிஞ்சு வந்த இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாலை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்து மேலே ஒரு காட்டன் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாலை ஃபில்டர் பண்ண எடுக்கிற கிளாத்து ரொம்ப மெல்லிசான துணியாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற இந்த திரிஞ்ச பாலை தான் பன்னீர்னு சொல்வோம். இந்த பால் சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றி ஏன் வாஷ் பண்ணணும்னா, நம்ம பால் திரியறதுக்கு விட்டுருக்கிற லெமன் ஜூஸோட புளிப்பு தன்மை அதோடு இருக்கும். அதனால தான் தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். துணியை 4 பக்கமாக மடித்து தண்ணியை நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். 1 சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். புழிஞ்ச இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது, அதனால் இதை நம்ம செய்கிற குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பன்னீர் சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த பன்னீரை 1 பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பன்னீர் கொஞ்சம் திரி திரியாக இருக்கும்ன்றதால இதை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டு சாஃப்டாக்கிக்கலாம். இந்த பன்னீரை கையை வச்சு பிசையும் போது கொஞ்சமாக எண்ணெயை விடுற மாதிரி வரும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பன்னீர் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடான பிறகு 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட்க்கு பன்னீரோட குவான்டிட்டி பார்த்தோம்னா 1 கப் அளவுக்கு இருக்குது. 1 கப் பன்னீருக்கு நான் 1/2 கப் வெல்லத்தை எடுத்திருக்கேன். ஸ்வீட் வேணுன்றவங்க கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் கரைய தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. 5 நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் போதும், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதோடு சேர்த்துக்கலாம். வெல்லம் பன்னீர் ரெண்டும் நல்லா கலந்து போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்வீட் செய்ய மொத்த ப்ராசஸுமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். பன்னீர் சேர்த்ததுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இதை இடவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிட சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பால் வெள்ளம் உருண்டை ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஸ்வீட் அல்வா பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட்டை 1 பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய பால் வெள்ளம் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டை 5 நிமிஷத்துக்கு கூல் பண்ணி விட்டோம்னா உதிர் பால்கோவா போல் உதிர்ந்து வந்துடும். பிறகு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை பர்ஃபி மாதிரி வேணும்னா செஞ்சுக்கலாம், இல்லை லட்டு மாதிரி வேணும்னாலும் பிடிச்சிக்கலாம். இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அதை விட இந்த ஸ்வீட் நம்ம வீட்லேயே செய்கிறதால காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே ஆகும். இந்த ஸ்வீட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என் கூட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.